ரொம்ப பெரியவங்களா சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லாம் மோசமான பிள்ளைகள் எல்லாம் கிடையாது. 30 வயசுல பொறுப்பை சுமந்த சமூகத்துக்குள்ள இன்னைக்கு எத்தனை வயசுல பொறுப்பை சுமக்க ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ரைட். 21 வயசுல கல்யாணம் பண்ணா, 18 வயசுல கல்யாணம் பண்ணா, 25 வயசுல ரெண்டு பிள்ளைக்கு அப்பா வரணும். அப்பா கடன் அடைச்சு அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு சொந்தமா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரப்போற பிள்ளைய வச்சு காப்பாத்த முடிஞ்சாதான்டா கல்யாணம் பண்ணு. 30 வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்றான், இவன் பொறுப்பு இல்லாதவனா? நீ எல்லாம் பொறுப்பானவன், முதல்ல நீ நம்பு. நீ பொறுப்பானவன், நீ நம்பினாதான் இந்த சமூகத்துக்கு பொறுப்பா ஏதாவது செய்ய முடியும். நான் குற்றவாளி நீயே நம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? நானே கட்டுவேன், நான் என்ன செய்யறேன் தானே தோணும். நான் கட்டுவேங்க, மற்றவன கட்டவனாக பார்ப்பேன். நீ கட்டவே, நானும் கட்டுவேன், நம்ம எல்லாரும் நாசமா போவோம். அதானே ஐடியா? தமிழ்நாட்டுடைய இளைஞரா போ, இளைஞர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சக்தியை நெகட்டிவ் ஃபோர்ஸாக மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. டோன்ட் டூ தட் கைஸ், பிலீவ் யுவர் செல்ஃப் தட் யூ கைஸ் ஆர் குட் பீப்புள். அப்போ பண்ணி தப்பு பண்ணு, சரி பண்ணிக்கோ, ஆனால் தப்பை தயவு செஞ்சு சரியா இல்லையான்னு பார்த்து புரிஞ்சுக்கோ. தப்பு இல்லை, தப்பே பண்ணாமல் எவனும் 100% நல்லவன இந்த உலகத்தில் எவனு கிடையாது. நோபடி இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், யூ டோன்ட் வரி அபவுட் தட். உங்களை நீங்களே சுயமாக கவனிச்சு பாருங்க. நம்மளை பற்றி கலாச்சார சீர்கேடுகளை மட்டும் நிறைய நடக்குன்னு சொன்னாங்களே, கவனிச்சு பாருங்க, நிறைய நடக்குதா? நம்ம வீடுகள் நடக்குதா? சுற்றி சுற்றி அப்படி இருக்கா? இந்த நாடே கெட்டு போச்சுங்கிறான், நம்மளா கெட்டு போயிருக்கமா? நாடேன்னு சொல்றது நம்மளை தான் சொல்கிறான். நீ கெட்டு போயிருக்கேன்னு உண்மையாகவே உனக்கு தெரிஞ்சால் மாறுறதுக்கு வழியை பார். நான் கெட்டவேன்னு உங்களை ஒரு எண்ணத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களால முடியாது, இவங்களால முடியாது, ஏன்னா இவங்களாம் கெட்டவனுங்க, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. எப்படி இங்கிலீஷ் வராது நமக்கு தோணுதோ, அதே மாதிரி நான் கெட்டவேன்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. உங்களை நெகட்டிவான எண்ணத்தோடு வைத்திருப்பதற்கான சதி தான் இது. டோன்ட் பிலீவ் இன் தட் யூ கைஸ் ஆர் குட் பீப்புள், பிலீவ் மீ. நம்மளோட எவன் இருக்கான் யோசிப்பா? பிள்ளைகளுக்காக கடைசி வரைக்கும் போராடி ஏதாவது பண்ணி கொஞ்சமாவது சொத்து சேர்த்து வைக்கணும்னு உசுரை கொடுத்து போறாரு அப்பா அம்மா இருக்குது இந்த ஊர்ல தான். என் ஆளாக்கி அழகு பார்த்த அப்பா அம்மாவை கடைசி காலத்துல வச்சு காப்பாற்றணும்னு போராடி சம்பாரிச்சு நிற்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்துல தான் இருக்கான். நாமெல்லாம் நல்லவன் தான். நம்மளை கெட்டவன் எவனா சொன்னா கேள்வி கேளுங்க, யோசிச்சு பாருங்க. என்ன கெட்டவன், அவ்வளோ கெட்டவன், என்ன அவ்வளோ மோசமா? எடுத்து சொல்லி குத்தி, என்ன குத்திக்கிட்டே இருக்கமா? என்ன சின்ன சின்ன சேட்டை பண்றோம், அவ்வளோதான். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக நீங்களாம் யோசிக்கலாம் வேண்டாம். நல்லா தமிழ் பேசுறீங்க. முன்ன மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா இங்கிலீஷ் பேசுகிற பசங்க சீன்லாமல் கூட சினிமாவில் கூட இப்போ கிடையாது இல்லையா? பெண் தோழிகள்லாம் இப்போ என்ன உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்களா? டே சொல்கிறா அப்படின்னு தானே பேசிட்டு இருக்காங்க. மச்சா மாமான்னு பேசுதுங்க, ரைட்டு தானே? அந்த பாசாங்குத்தனதும் ஆங்கிலத்தின் மீது இந்த மோகம்லாம் முடிஞ்சு போச்சு. வி ஆர் வெல் எஜுகேட்டட் கைஸ், பிலீவ் இட். மனசளவில் நீங்கள் ரிச்சாக இருக்கனா கில்ட்டியாக இருக்கக்கூடாது. தப்பு பண்ண சரி பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் தப்பானவன் உங்கள் மேலே அடுத்தவன் திணிக்கிறனால குற்றச்சாட்டு, அதை நம்பிக்கிட்டு நீங்களாவே தப்பானவங்கிற முடிவுக்கு வராது. தப்பானவன் இந்த உலகத்தை சரி பண்ண முடியாது, சரியானவன் தான் இந்த உலகத்தில் சரி பண்ண முடியும் ரைட்டா? அப்படின்னா நீங்களாம் சரியானவன் நம்பணும்னா நீங்கள் சரியாக மாறணும், தப்பை சரி பண்ணிக்கணும். அடுத்த உங்கள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்களாம் தப்பு தப்பு தப்புன்னு உங்களை சொல்லிகிட்டே இருக்கமே குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும், ஸ்லேவ் மைண்ட் செட் நமக்கு வரும், தப்பை தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. அடுத்தவன் செஞ்சால் சரியாக இருக்கோ தப்பாக இருக்கோங்கிற கேள்வி கேட்க மாட்டோம். காரணம் நான் தப்பானவன், நான் சரியானவனா தான் நான் கோவப்படுவேன் ரைட்டா? காலையில் 9 அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஒரு அதிகாரி தனக்கு கீழே இருக்கிறவர்களை உரிமையோடு கேள்வி கேட்பார். ஏன் 9 நான் வரேன், நீ ஏன் 9:30 வந்த? 9:30 தானே டியூட்டி டைம் சொல்லி கேட்பாரா இல்லையா? நானே 10:00 தானே வரேன், நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அவருக்கு குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா கேட்க முடியுமா? குற்ற உணர்வு வந்து வெளியே வாங்க. தப்பு பண்ணால் நீங்களே திருத்திக்கங்க. அடுத்தவன் தேவையில்லாமல் நீங்களா குற்றவாளின்னு சொன்னால் ஏன் எதிர்த்து கேள்வி கேளுங்க. நீங்களாம் அவ்வளோ பெரிய குற்றவாளியும் கிடையாது, தவறும் கிடையாது.